10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, 2024 மத்திய பட்ஜெட்டில் அறிவித்தது போல அக்டோபர் 1 முதல் சில முக்கிய விதி மாற்றங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஆதார் அட்டையில் விவரங்களை மாற்றுவது, PPF திட்டம் மற்றும் சுகன்யா சம்ரித்தி யோஜனா திட்டம் உள்ளிட்டவற்றின் விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இனி பான் கார்டு விண்ணப்பிக்கவும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு ஆதார் அட்டையை பயன்படுத்த தேவையில்லை என்றும், அதற்கு பதிலாக ஆதார் பதிவு எண்ணை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதி மாற்றம் பான் கார்டுகளின் தவறான பயன்பாடுகளை தடுப்பதற்காக அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெண் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட சுகன்யா சம்ரித்தி யோஜனா திட்டத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு தாத்தா மற்றும் பாட்டியால் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டால் அது அந்த குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் பெயருக்கு செலுத்தப்படும் என்றும், 2 வங்கி கணக்குகளுக்கு மேல் தொடங்கினால் கூடுதல் கணக்குகள் மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. PPF கணக்குகளில் 18 வயது வரை சிறுவர்களுக்கு அலுவலக சேமிப்பு கணக்கிற்கு சமமான வட்டி விகிதம் அளிக்கப்படும் என்றும், முதிர்வு கணக்கீடுகள் 18 வயது தொடங்கிய நாளிலிருந்து கணக்கிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு நபர் பல PPF கணக்குகளை வைத்திருந்தாலும் வட்டி முதன்மை வங்கி கணக்கிற்கு மட்டுமே பொருந்தும் என தெரிவித்துள்ளது. ATF மற்றும் CNG PAN எரிபொருள்களின் விலைகளும் இந்த மாற்றத்தினால் இனி மாதந்தோறும் புதுப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.